ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக். என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை இதுனா வரலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புது நண்பர்கள் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதை ஆன்லைன் வச்சுங்க. நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து என்னென்னு ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க. கிரெடிட் பி பற்றிய ஒரு முக்கிய பதிவு, அதாவது என்னடா வார்னிங் ஒரு அலர்ட் வந்து ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்கு அப்படின்னு ரொம்பவே பயப்படாதீங்க. எல்லா நண்பர்களும் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் என்ன, ஸோ அதை வந்து எப்படி வந்து கிளியர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு நியூஸ் தான் வந்து இதில் தெரிஞ்சுக்க முடியும். கிரெடிட் பியில் யாரெல்லாம் லோன் வாங்கியிருக்கீங்களோ மறக்காத அவங்க எல்லாம் வந்து இந்த வீடியோ வந்து அப் டு எண்ட் வரலும் கண்டினியூவாக பாருங்கள். பார்த்துட்டு நிறையா நண்பர்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள். ஸோ கிரெடிட் பியில் எல்லோரும் லோன் வாங்கியிருப்பீங்க. வாங்கிட்டு இப்போதைக்கு சுச்சுவேஷனில் கட்ட முடியாத ஆல்ரெடி வந்து போஸ்ட்போன் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து போஸ்ட்போன் கூட எடுத்திருப்பீங்க. எடுத்துமே வந்து நீங்கள் அப்போவுமே வந்து உங்களோட லோன் இஎம்ஐ ரீபேமெண்ட் வந்து பண்ண முடியல அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவாங்க. அதாவது லீகலாக வந்து எந்த ஒரு லெட்டரும் வராது. ஸோ இதை காட்டி உங்களுக்கு மிரட்டுவாங்க. இதை வச்சு நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடிக்கடி வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும் ஒரு வார்னிங் லீகல் டிபார்ட்மெண்ட்லேருந்து, அதாவது நீங்கள் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை, உங்களோட வந்து பேமெண்ட் வந்து ரொம்பவே வந்து டிலே பண்ணுறீங்க. ஸோ இதுக்கு மேலே எல்லா கான்டாக்ட்ஸ்களும் வந்து ஃபோன் கால் வந்து பண்ணுவோம். ஸோ உங்கள் மேலே ஃபர்தராக வந்து லீகல் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னா ரொம்பவே வந்து மிரட்டுவாங்க. அதுக்கு யாரும் பயப்படாதீங்க. என்ன காரணம் அப்படின்னாக்கா எந்த ஒரு இன்ஸ்டன்ட் லோன் ஆப்புக்கும் லீகலான உங்களோட சிபில்லையோ இல்லை வந்து ரொம்பவே லீகலாக வந்து ஆக்ஷன் எடுக்கிறக்கோ எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. பெரிய பெரிய பேங்க்கு பெரிய பெரிய ஃபினான்ஸ் மட்டும்தான் வந்து, அதாவது இன்ட்ரெஸ்ட் கம்மியாக கொடுக்குற பேங்க்கு ஃபினான்ஸுக்கு மட்டும்தான் வந்து எல்லா விதமான ரைட்ஸும் வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இருக்கு. இவங்களுக்கு அவ்வளோ வந்து எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. லீகல் நோட்டீஸ் வந்தாலும் சரி, உங்களோட கான்டாக்ட்ஸ் ஃபோன் பண்ணி மிரட்டினாலும் சரி, உங்களால் இப்போதைக்கு பே பண்ண முடியாது. தயவு செய்து இன்னும் ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ வந்து எனக்கு வந்து டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக போஸ்ட்போன் ஆப்ஷனை எனேபிள் பண்ணுவாங்க. நிறைய நண்பர்கள், அதாவது நீங்கள் ஒரே ஒரு வந்து ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணாத இருந்தீங்கன்னா போதும், ஃபோன் கால்ஸை அட்டன் பண்ணுங்க. ஃபோன் கால்ஸை அட்டன் பண்ணிட்டு இப்போதைக்கு பே பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லிடுங்க. தயவு செய்து இன்னும் ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ போஸ்ட்போன் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா பே பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் நிறைய பேத்துக்கு ரெண்டு மூணு நண்பர்களுக்கு போஸ்ட் பண்ண ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அதுக்கும் மீறி ரொம்பவே வல்கராக பேசினாங்க, இல்லை வந்து லீகல் நோட்டீஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னாலும் ஒரு லீகலாக வந்து அட்வொகேட்டை வச்சு நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்களான்னு தெரியும். அவங்களால எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியாது, அதனால் பயப்படாதீங்க அப்படிங்கிறத அவங்களும் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச லீகலாக லாயர்ட்னு கேட்டதில் இந்த ஒரு கருத்து சொன்னனால தான் நிறைய நண்பர்கள் இதில் பாதிக்கப்பட்டு டெய்லியும் வந்து கிரெடிட் பியை பற்றின ஒரு ரெண்டு ஃபோன் கால்ஸ் எனக்கு வரும். ஸோ அதனால தான் இந்த ஒரு பதிவு. இதை எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரும் பயப்படாதீங்க. தயவுசெய்து ஃபோன் பண்ணி போஸ்ட்மேன் ஆப்ஷன்ஸ் வந்து கேளுங்க. கேட்டு உங்கள்கிட்ட பணம் எப்படி இருக்கோ அப்போ வந்து பே பண்ணுங்கள். இல்லாட்டி பார்ட் பேமெண்ட்டாவது பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்ட் பேமெண்ட்டாவது பே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ இந்த நியூஸ் வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறையா நண்பர்கள் பயந்துட்டு இருப்பாங்க, எல்லாத்துக்கும் வந்து இந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட்டான பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுது தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட நான் உங்கள் கார்த்திக். நன்றி, பை பை, டேக் கேர்.